ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிற்பி யூடியூப் சேனல் வெங்கடேசன் பேசுகிறேன். நம்ம பார்க்குறது வந்து பூர்ணியம்மன் வந்து முகம் படுத்த பார்க்குறோம். இந்த முகம் வந்து சிற்பக்கட் மாடலில் வந்து செய்கிறோம். இந்த சைடில் முடியலாம் வைக்காமல் கருக்கு டிசைனில் செய்கிறோம். வீடியோவை கவனமாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நிறைய நண்பர்கள் வந்து முகம் போட இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, ஆனால் முகம் போட வராது. ஏன்னா வந்து முகம் வாரி வைக்கும் போதே காய வச்சுருவாங்க, சுத்தமாக காஞ்சிரும். அப்போ வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியாது. முகம் போடும்போது எப்போயுமே ஈரப்பதத்தில் இருக்கணும். ஏன்னா முகம் போடுறதுக்கு முன்னாடி சொம்பு தள்ள சில தள்ள ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு பிறகு ஈரப்பதத்தில் வச்சு போட்டிங்கன்னா ஈரப்பதமாக இருக்கணும். ஏன்னா நம்ம மாவு வச்சு நாம் இழுக்கிற மாதிரி இருக்கணும், தவிர அது காஞ்சிடக்கூடாது. அது மாதிரி பார்த்து பதமாக வந்து நம்ம முகம் போடணும். மூக்கு வாயிலாம் வாரி வைக்கும்போது கரெக்டாக ஈரப்பதத்துலேயே இருக்கணும். அப்போனா வந்து நம்மளுக்கு நாம் நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு வரும். முகத்தை மட்டும் ஈரப்பதத்துலேயே வச்சுக்கணும், காய விட்டுட்டோம் அது நம்ம வேலைக்கு வராது. அதுமாரி கொஞ்சம் கவனமாக டப்பு டப்புன்னு நம்ம கொஞ்சம் ரொம்ப ஈரமாக இருந்தால் டப்பு லைட்டாக மாவு வச்சு டப்புனு எடுத்துகிட்டு அப்படி ஈரப்பதத்துலேயே வச்சுக்கணும். சுத்தமாக வச்சு காய வச்சிடக்கூடாது. அதுமாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதேமாதிரி வந்து அது ஈரப்பதம் அப்படியே காஞ்சினா கூட தலை மேலே ஒரு துணியை நினச்சி மேலே வச்சுக்க வேண்டியதான். அதை அப்படியே தண்ணி கசிஞ்சு வர மாதிரி ஈரப்பதத்தில் இருப்பாங்க. நான் வந்து ஃபுல்லாக ஈரப்பதமே வச்சுப்பேன், தண்ணி ஊற்றிப்பேன். இல்லை பெருசால் தண்ணி அடிச்சுப்பேன் காயிற டைமில். அது மாதிரி கவனமாக செய்யணும்.
சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண தான் எனக்கு வீடியோ போட ஆர்வமாக இருக்கும். உங்கள் சிற்பி டி. வெங்கடேசன், உளுந்தூர்பேட்டை, ஊசில்லூர். நன்றி, வணக்கம்.